வாழ்க்கையில் அடி வந்து மாறி மாறி விழுந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பணம் நிறைய இதெல்லாம் சம்பாதிச்சு என்ன சொன்னாங்க, சம்பாதி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பிள்ளைய பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள அந்த காலேஜ் இந்த காலேஜ் அந்த டியூஷன் இந்த டியூஷன் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி அவங்கள படிக்க வச்சாங்க, அது கடைசியில் ஒருத்தன் லவ் பண்ணி ஓடி போயிட்டு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு, அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல, அந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. அவங்க உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படியே ஸ்ரிங் ஆகிட்டாங்க. ஸ்ரிங் ஆகிட்டாங்கன்னா எல்லா சொந்த பந்தத்தை விட்டுட்டாங்க, ஃபேமிலியை விட்டுட்டாங்க, சொந்தக்காரனை விட்டுட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டாங்க, அப்படியே யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாகிட்டாங்க. அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு அது பாட்டு கொஞ்சம் அது ரொம்ப ஜாலியாக அது வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, இதுங்க அவுட்டு. இன்னும் ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கு, அந்த குழந்தைங்களும் பார்க்கணும். வாழ்க்கையில் அடி வந்து மாறி மாறி விழுந்துட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு அடி அவன் அவன் அந்த குடும்பத்தையே சோழி முடிச்சுட்டு போகிறது. என்ன வாழ்க்கை இது, அவ்வளோதானா அவங்க உங்கள் டக்கு அவ்வளோதானா, இவ்வளோ தான் வாழ்க்கையா? ஒரு ஒரு நம்ம குழந்தையில ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டு போயிட்டா ஒரு பிரச்சனை பண்ணிட்டா உடனே எல்லாத்தையும் வாழ்க்கை முடியும். போனது குப்பலதுக்கு போட்டு வந்தது சிலதுங்க நமக்கு தேர்றது வந்திருக்கு, நம்ம அப்பாவோட வேல்யூ தெரியல, அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு புரிஞ்சுற மாதிரி வளரல, பிள்ளை சரி தப்பு சொல்லி கொடுக்க முடியல, பிள்ளைக்கு தெரிஞ்ச மாதிரி வளரல, நம்ம மேலே தப்பு. வாழ்க்கையில் திரும்ப திரும்ப அடி விழுந்துட்டே இருக்கும், அந்த அடியை நம்ம எப்படி தேர்த்தி வரோம், அதை எப்படி சமாளிக்க போகிறோம், நெக்ஸ்ட் எப்படி போக போகிறோம், அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். எவெல்லாம் வாழ்க்கையில் அடி விழுந்து ஃப்ளாட் ஆகிட்டனோ அவனுக்கெலாம் எனக்கு மதிப்பே கிடையாது, காரி மூஞ்சல் தூட்டி போகிறோம், போடா சாவுது தான் இதெல்லாம் லாய்க்கு அப்படின்னு. எவ்வளோ வேணாலும் அடி விழட்டும், எந்திரிச்சு நிற்பேன், பொண்டாடி ஓடிபட்டாலாம் போட்டும், லவர் ஓடிபட்டாலாம் போட்டும், லவர் வேண்டான்னு சொல்லிட்டாலாம் போட்டும், அவன் வேண்டான்னு சொல்லிட்டானா, அவன் என்னை மதிக்கலையா, இனி அந்த இடத்துக்கு கூப்பிடலையா, ஃபெயில் ஆகி போச்சா, பணம் போயிட்டா, ஓடி போயிட்டான், கடன் தொல்லை, வீடை விற்றுட்டேன், தெருவுக்கு வந்துட்டேன், நோ ப்ராப்ளம், போ ப்ராப்ளம், அடிப்பேன்டா, இறங்கி அடிப்பேன். அவங்களுக்கு சலிட்டு அடிக்க வேற எவனாவது. அதே மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், காலையில் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படி படம் தூங்கிட்டீங்கன்னா இனால முடியல, ஆனால் உள்ளத்துக்கு போட்டு அந்த மண்ணை போட்டு மூடணும் இந்த பகுதியிலாம். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு 1000 பிரச்சனை தானே சமாளிப்பேன், 1, 2, 3 அவுட்டு, 3 பிரச்சனை ஒரு நாளைக்கு வந்துச்சு அவுட்டு, என்ன பண்ணுறது, எல்லாமே என்னையே தேடி தேடி வருது. சாவுடா, நீ சாவணும், உயிரோடு இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது. நம்ம பிறந்தது எப்படின்னு தெரியுமா, எத்தனை மில்லியன் எத்தனை கோடி உயிரணுக்களை தாண்டி நம்ம பிறந்திருக்கோம், அங்கேயே ஜெயிச்சு வந்துட்டானா, இங்கே வந்து ரெண்டு பிரச்சனை மூணு பிரச்சனை சாவது கிடையாட்டிங்க, ரெண்டு பிரச்சனையில் அப்படியே நொந்து போய் தூங்கி நான் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், மனசு சரியில்லை, நான் தனியாக போகிறேன், போங்க தனியாக கண்டிப்பாக போனேன், ஏன்னா வேறு வழி கிடையாது, ரொம்ப வலிக்கும் அது, ஐ அண்டர்ஸ்டாண்ட், வெளியே வா, சீக்கிரம் வெளியே வா. வாழ்க்கைக்கு நடக்கிற பிரச்சனையும் நமக்கு தடுக்கிற அடிங்க, நெக்ஸ்ட் என்ன, அதுதான் பேச்சு, நெக்ஸ்ட் என்ன. வீட்டில் என்னை பற்றி நல்லா தெரியும் எனக்கு, நான் யாருன்னு நல்லா தெரியல இருக்க சொல்லலாம். ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எலி வீட்டில் தடி இருந்தேன், என்னென்னு பார்த்தா ஓடி வந்து என் காலுக்கடியில் உட்காந்துக்கிட்டு கீழே கம் சம்மன் விட்டு சாப்பிட்டு தான் உட்காந்துட்டு, என்னென்னு கேட்டால் எலி உட்காந்துருக்கேன், எங்கே நான் அங்கே தான் உட்காந்துருக்கு, போய் சொல்லுங்க, தூக்குனா ஓடி போயிட்டு எலி, ஓய்வு பயங்கர ஷாக், நாளைக்கு நான் செத்து போனால் கூட நெக்ஸ்ட்டு அப்படின்னு போவீங்க, உங்கள் எலி வந்து காலு கீழே உட்காந்துருக்கு, உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னா, இல்லை பயம் இல்லை, ஹாஸ்பிட்டல் ஐசியூ இல்லை, ஓகே ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பேரும் சீரியஸாக இருக்கான் பக்கத்தில் உள்ள, சீரியஸ்னால் உண்மையிலாமல் சீரியஸாக இருக்கான், ரெண்டாவது பேச்சு காலும் எப்போ தப்பு சொன்னப்போ உயிர் போயிரு கூட, அதில் போடா உயிருன்னு நாளைக்கு போகிறதுனடா உயிர், போகிறதுக்கு தானே வந்திருக்கோம், கொஞ்ச நாள் டிலே ஆகிட்டு இருக்கும் அவ்வளோதான், போகிறது கன்ஃபார்ம் டிலே ஆகிட்டு இருக்கு, எந்த வருஷம் எந்த டேட்டு எந்த மாதம்னு தெரியல, பட் வி ஆர் ஜஸ்ட் டிலேங்க அவர் டெத், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, டெத் இஸ் கன்ஃபார்ம், ஏன்டா அழுகுறீங்க, ஏன்டா சாகுறீங்க அப்படின்னு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரே கூத்து கேலி கிண்டல், ஐசியூவில் ஒரே நர்ஸு டாக்டர் கூடலாம் ஒரே கிண்டல், ஜாலி எந்த இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே வரும்போது ஃபுல்லாக ஒரே அமர்க்கலாம்,
ஐசியூ வார்டில் இருந்து வெளியே வரும்போது அம்மா இருக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணி என்னை வெளியே கூப்பிட்டு வராங்க. ஏன் வைப்பு பூஜை பார்க்க பிந்திக்கி அழுது பூஜைலாம் அப்படி போகுது அப்படி வந்து என்ன ஏன் அடிச்சிருக்க கரெக்டா? இது ஆஞ்சியோகிராஃபி பண்ணது கையில் வெட்டி போட்டிருக்கு. நாங்கள் வந்து அந்த அசிஸ்டன்ட் ஷாப்பில் நீ என்ன பண்ணுறேன்னா யூடியூப்பில் இருக்கு அப்படியே இந்த சேனலில் அப்படிங்க கையை வெட்டி போட்டுருக்கு ரத்தமாக கிடக்கு. இது ஆப்ரேஷன் சென்டர் பண்ணலாம் கிடக்கு. அவன் இந்த சேனலில் அப்படி ஆ இதே சேனல் தான் சூரிய சேனல் தான் இதான் அப்படின்னு அங்கே ஆ வெரி குட் நீ வீடியோலாம் பண்ணுவேன் அவன் நல்ல வீடியோ பண்ணுவான் அப்படின்னு. சாவு நிச்சயம்டா, சாவுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, பிரச்சனை வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும். டொப்புன்னு போகிற மாதிரி போயிடும், இப்படி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், நமக்கு தெரியாது. ஐயோ போயிட்டானா போயிட்டானா என்னென்ன நடக்கும் லைஃப்பில்? பிரச்சனையை வந்து நீங்கள் என்றைக்கு சமாளித்து அட்டிக்கு மேலே அட்டி விழுந்து சமாளித்து வரீங்களோ உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். சல்யூட் அடிக்கிறேன்னா நீ அந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கணும், அதுக்காக சல்யூட்னு சொல்கிறேன். இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில், லைஃப்பில் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா வாழ்க்கையை சோழி முடிச்சிடுறதாங்க. ஓகே, வாழ்க்கையில் சில சில சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கலாம், அதை வந்து புதுசாகி அதோடு வாழ்க்கை முடியும். என்ன வேணாலும் போடும், கால் போட்டும் கை போட்டும், உயிர் போச்சுன்னா போய் ஆ ஜாலியாக போவோம் போவோம், இப்போ போகிற மேலே போகிறோம் போவேன் நேரம் ஆகிட்டு போனேன். அதை விட என்ன வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்துட போதும் உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்கிறேன், எவ்வளோ அடிப்படுதீங்களோ லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வருதோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆவீங்க, உங்களை நீங்களே ஸ்ட்ராங் ஆகிட்டுருப்பீங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த அடியிலேருந்து வெளியே வரீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கும். உங்களோட சக்ஸஸ், உங்களோட தராதரம், என்ன சொல்ல உங்களோட வேல்யூ, அது வந்து அதுதான் முடிவு பண்ணும். இங்கிலீஷில் ஒரு ப்ராப்ளம் உண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, த டைம் யூ டேக் டு கம் அவுட் ஆஃப் யுவர் அப்செட்ஸ் ஃபெயிலியர் வில் டிட்டர்மைன் யுவர் சக்ஸஸ். எவ்வளோ டைம் வந்து நீ எடுத்துக்கிட்டுறியோ உனக்கு பட்ட அடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு, உனக்கு பட்ட நஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு, தோல்விகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீ எவ்வளோ நேரம் எடுக்கியோ அதை பொறுத்து தான் அவன் சக்ஸஸ் அமையும். சிங்கம் சிங்கலாதான் வரும்.